பாம்புக்கு ஒரு புற்று, பறவைக்கு ஒரு கூடு, பன்றிக்கும் ஒரு குடிசை. ஆனால் இந்த பாமர மக்களுக்கோ தலை சாய்க்க ஒரு இடமில்லை. குடிமகனே, இங்கு யார் யாருக்கு வீடு இல்லையோ தரப்படும். குடும்பத்திற்கு ஒரு வீடு, அதுவே நமது கொள்கை. சென்று வா. யாரா நீங்க? அத்துமீறி உள்ள நுழையிறீங்க. இந்த பங்களாவில் நான் இல்லைங்கிற நினைப்பா? நான் இருக்கிறேன். அத்துமீறி நுழையில உத்தரவோட தான் வந்திருக்கோம். ஏன் பங்களா உள்ள நுழையிறதுக்கு உங்களுக்கு எவன்டா உத்தரவு கொடுத்தது? மரியாதையா திரும்பி பார்க்காம ஓடி போங்க. போங்கடா. போறேன், போய் மகாராஜா கிட்ட சொல்றேன். யாரு மகாராஜாவா? இதான் இடம் அண்ணா. வெளியே சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். எனக்கு மூணு வீடு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மூணு வீடும் ஒத்துமையா ஒரே வீடு ஆச்சுன்னா மூணு பொம்பளைகளுக்கு தனித்தனியா பாத்ரூம் கட்டுறது செலவாகும் இல்ல? அதனால இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் வெட்டி அதுல மூணையும் இறக்கி கூட நானும் இறங்கிட்டா ஒரு ஜலக்கு இட மாதிரி கிளுகிழப்பா இருக்குமேனு நினைச்சேன். ஆனா மகாராஜா சொல்லிட்டாரு. இனிமே அப்பீல் எது? ஒரு முக்கியமான விஷயம் என்ன? எல்லா பொண்ணுங்களையும் மேல என் பெட்ரூம் காமிச்சது. யோ, ஏன் அலற? மகாராஜா சொல்லியிருக்காரு, ஒரு ஆளுக்கு ஒரு பெட்ரூம் தானே. வீட்டுல மூணு இருக்குது, மீதி ரெண்டுல இவங்க வசதியா தங்கட்டமே. மச்சா வா, மச்சா வா, சீக்கிரம் வா. மேல காத்தாடி சுத்துது, சீக்கிரம் காஞ்சிடும். ஐயோ 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 ஐயோ, கொழால தண்ணி பிடிக்கிற அண்டாவில செடி நட்டு வச்சிருக்காங்களே இந்த ஆளுங்க. ஏண்டி நாம இங்க கட்டிக்க துணி இல்லாம அவசப்பட்டு இருக்கோம். இங்க கதவெல்லாம் துணி மாட்டிக்கிட்டு இருக்கு, மேல போட்டுக்கலாம். வாடி வாடி. என்ன வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட வாடை அடிக்குது? இங்கே நுழைஞ்சிட்டானுல. ஏன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சி எனக்கே இடம் ஒதுக்குறானுங்கயா? தலைவரே, உங்களையாவது வீட்டோட இருக்க அனுமதி பண்ணிட்டாங்க. ஆனா என்ன, அவுட் ஹவுஸுக்கு அடிச்சு பத்திட்டாங்களே உங்களுக்கு? எனக்கு அந்த மாதிரி அவமரியாதை நடக்கல. எப்படி மகாராஜான்னு பேரை சொன்னா உடனே சப்ஜாடா எல்லாருக்கும் நானே குடிசை கட்டி கொடுத்துட்டேன். இங்க எப்படி? அதானே கேக்குறேன். அதான்யா நான் கேக்குறேன். என்னையா இது அக்கிரமம்? பணக்காரனுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு. அடிச்சு கொண்டு போட்டுடலான்னு பார்த்தா ஆள் அடையாளமே தெரியல. இதுக்கு ஒரு முடிவு கட்டுற. என்னங்க முடிவு கட்டுறத? கோமணம் கட்டுற மாதிரி அவ்வளவு சுலபமா சொல்றீங்க. அவன் பெரிய பயங்கரவாதிங்க. நான் பயங்கரத்துக்கு பயங்கரம்னு காட்டுறேன். நண்பரே, சோழரே, சகோதரரே, சமாதானம், சமாதானம், சமாதானம். காளி அவசரப்படாத, உங்ககிட்ட முக்கியமா பேச வந்திருக்கிறோம். காளி, நாங்க பகையாளிங்கல்ல, உன் பங்காளிங்க. கையில பிடிச்சிருக்கிற இரும்பு சாமான கீழே போட்டிருப்பா. அத போட்டுட்டு இந்த கொடிய புடி. இன்னையில இருந்து நீதான் மகாராஜா. சிரிக்காத, உண்மையிலேயே உனக்கு பட்ட சூட்ட வந்திருக்கிறோம். நீதான் மகாராஜா. மகாராஜாவா? எந்த ராஜ்யத்துக்கு? சோழபுரத்துக்கு தான். இப்ப அங்க ஒரு மகாராஜா கொடி கட்டி ஆண்டுகிட்டு இருக்கான். ஆனா இது வரைக்கும் அவனை யாருமே பார்த்தது இல்ல. அதனால இன்னையில இருந்து நீதான் மகாராஜா. இது வரைக்கும் இது அவன் கொடி, இனிமே உன் கொடி. இதனால எனக்கு என்ன லாபம்? லாபமா? நிறையவே இருக்கு.
நீ பூட்டுகளை உடைக்க வேணாம், மகாராஜானா கதவுகள் தானா திறக்கும். அவ்வளவு மரியாதைக்கு இந்த கொடிக்கு. சரி, உங்களுக்கு என்ன லாபம்? மறக்கிட்டான். பறிபோன எங்க மானமும் மரியாதையும் திரும்ப கிடைக்கும். எங்களுடைய வசதிக்காக தொழிற்சாலைகள் எல்லாம் மூடி வச்சோம். அந்த மகாராஜா எங்களை வற்புறுத்தி திறக்க வச்சா. நீ மட்டும் மகாராஜா ஆயிட்டினா மறுபடியும் தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிடுவோம். அந்த கூலிக்கார பசங்க வேலை இல்லாம வீதி வீதியா பிச்சை எடுப்பானுங்க. ஆமாப்பா, எங்க பங்களாக்குள்ள நுழைஞ்சு பங்கு போட்டுக்கிட்ட அந்த ஏழை பசங்களை வீடு இல்லாம விரட்டி விரட்டி அடிக்கணும். எங்க இந்த நல்ல எண்ணத்துக்கு நீ மகாராஜா ஆக வேண்டாமா? அதான் கேக்குறேன். மலையேறி வந்து மாத்திக்க மாட்டேங்கிறிய, மலை பிஞ்சாலே அடிப்பேன். சபாஷ், ஏற்பாடு. எனக்கும் லாபமா இருக்கு, உங்களுக்கும் லாபமா இருக்கு. எவனுக்கு நஷ்டமா இருந்தா நமக்கு என்ன? மகுடத்தை ஏத்துக்கிறேன். அப்ப இத பிடி. மகாராஜா அறிவிப்பு. அடைக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலை திறக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அவர் தலை துண்டிக்கப்படும். மகாராஜா. மகாராஜாவை சொல்லிட்டார்னா அதுக்கு மறுப்பே கிடையாது. வாங்க எல்லாரும் போலாம், வாங்க போலாம். அறிவிப்பு. இங்கே குடியிருப்பவர்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும். மகாராஜா முனுசாமினா, மகாராஜா புதுசா அறிக்கை விட்டுருக்காரு, நாம இந்த காலனியை உடனே காலி பண்ணணும். அப்படியா? மகாராஜா ஆளுக்கு மறுபேச்சு, உடனே காலி பண்ண வேண்டியது. மகாராஜா உத்தரவு போட்டிருக்கனால ஏதோ விஷயம் இருக்கு, நாம உடனே காலி பண்ணணும். நம்ம கல்யாணத்துக்கு மகாராஜா பரிசு அனுப்பியிருக்காரு, என்ன இருக்குன்னு பாக்கலாம். மகாராஜா அன்பளிப்பு. கதவை திறந்து வையுங்கள், கண்ணை மூடிக்கொண்டு இதனுள் கைவிட்டு தேடுங்கள், பரிசு கிடைக்கும். கதவை திறந்துட்டு வரேன். கண்ணை மூடிக்க, கைய விடு. என்னால் முடியாது சும்மா இருப்பது,
நல்லவர் பெயரினில் கொடுமைகள் ஆண்டிடக் கூடாது, நன்மைகள் பெயரினில் தீமைகள் ஆடிடக் கூடாது. கொடிய மனிதர் அவர் ஒழியும் வரையில் இங்கு என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. உடுப்பதும் படுப்பதும் அனைவரின் அன்றாடம், கெடுப்பதை தடுப்பதும் கொடுப்பதும் எந்த அன்றாடம். உண்பதும் உடுப்பதும் படுப்பதும் அனைவரின் அன்றாடம், கெடுப்பதை தடுப்பதும் கொடுப்பதும் எந்த அன்றாடம். காட்டில் உள்ள விலங்கினங்கள் தேவை மட்டும் தேடுது, நாட்டில் உள்ள நம் சத்திய சோதனை ஏழைக்குத்தான், நித்தம் வேதனை கோழைக்குத்தான். கொடிய மனிதர் அவர் ஒழியும் வரையில் என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. வீரங்கள் ஏழைக்கு சரித்திரம் என்றென்றும், துன்பங்கள் துயரங்கள் தொடருது தொடருது எமை என்றும். தியாகங்கள் வீரங்கள் ஏழைக்கு சரித்திரம் என்றென்றும், துன்பங்கள் துயரங்கள் தொடருது தொடருது எமை என்றும். துன்பங்களில் துணை நின்றோமே இன்பங்களில் பங்கெங்கே, அன்பு வெறும் வார்த்தையில் தானா எங்கள் மீது கிடையாதா. துன்பங்களில் துணை நின்றோமே இன்பங்களில் பங்கெங்கே, அன்பு வெறும் வார்த்தையில் தானா எங்கள் மீது கிடையாதா. நமக்கென்று உழைக்கிட யாரும் இல்லை, எமக்கென்று தலைவர்கள் கொண்டரில்லை. கொடிய மனிதர் அவர் ஒழியும் வரையில் இது என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. நல்லவர் பெயரின் கொடுமைகள் ஆண்டிடக் கூடாது, நன்மைகள் பெயரின் தீமைகள் ஆடிடக் கூடாது. கொடிய மனிதர் அவர் ஒழியும் வரையில் இது என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. மகாராஜாவா மகாராஜா, அநியாய அக்கிரமம் பண்றவங்களுக்கு பேரெல்லாம் மகாராஜா. நாட்டுல இதெல்லாம் கேக்கிறதுக்கு ஆளே இல்லாம போச்சு. அவன் மட்டும் நேர்ல வந்தா அவன் மூஞ்சில காரி துப்புவேன். புருஷங்களுக்கு வேலை இல்ல, பிள்ளைங்களுக்கு தாய் இல்ல, பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இவ்வளவையும் பண்றவனுக்கு பேரு மகாராஜா. நாசமா போக கங்கா, அவன் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா, பொழப்பு இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தா, அநியாய அக்கிரமம் இதெல்லாத்தையும் அடியோட ஒழிச்சா, இத்தனை நல்லது செஞ்சவன் கெட்டது செய்வானா? நடக்கறத பார்த்தா நான் என்னங்க, நாடே அப்படிதான் நினைக்குது. நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக நான் நல்லது பண்ணிருக்கான், அவன் நல்லா இருப்பானா? விளங்க மாட்டான். நீங்க எங்க போறீங்க? அந்த போலி மகாராஜாவை கண்டுபிடிச்சு அவன் தலையை துண்டாட போறேன். இது நாடகம் மேடை இல்லைங்க. கதையிலதான் நீங்க கத்திய உருவனா எதிரி கீழே விழுவான். நீங்க போய் கையை காலம் முறிச்சிட்டு வந்துடாதீங்க.